பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் அரசியல் விமர்சகர் திருமிகை மஞ்சுளா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். கேரளா திரைத்துறையில் நடக்கிற பெண்கள் மீதான அத்துமீறல் தொடர்பாக ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ தான் வெளியிடப்பட்டிருக்கு. அது நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்திட்டுருக்கு. ஒவ்வொரு திரைத்துறையிலும் எவ்வளோ சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க. முதல்ல அந்த கமிட்டியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு? அதாவது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாலியல் வன்முறை வந்து நடந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகைக்கு அவளுடைய சம்மதம் இல்லாமல் கடத்தப்பட்டு அந்த மாதிரியான ஒரு பாலியல் பலாத்காரம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த நடிகைகளினுடைய கூட்டமைப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது WCC அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தொடங்குறாங்க. அதாவது பெண்கள் வந்து அந்த சினிமா துறைக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பாதுகாத்து சொல்கிறதுக்காக, அவங்க ஒரு ஆய்வாக வந்து சொல்கிறதுக்காக அது வந்து தொடங்கப்படுது. இப்படி தான் அது வந்து உள்ள முதல்ல நுழையுது. அப்படி நுழையும் பொழுது என்னெல்லாம் யார்கிட்டெல்லாம் வந்துட்டு போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடூர் கோபாலகிருஷ்ணன்லேருந்து அந்த மாதிரி பெரிய பெரிய நபர்கள் கிட்டெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் வாங்குது. அவங்க கிட்ட இருந்து கருத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு தான் இந்த ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒரு சினிமா துறைக்குள்ள கேரளாவில் இங்கே வந்து பாலியல் அத்துமீறல் இருந்திருக்கு, அல்லது பாலியல் சீண்டல்கள் இருந்ததுக்கு, பாலியல் ரீதியான ஒரு வன்முறை இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது கேரளா படம், அதாவது மலையாள படத்தை மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும், மலையாள படத்தில் நல்லா எடுப்பாங்க, அது வந்து ஒரு கலைப்பூர்வமாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட படம் ஓடுற வரைக்கும் இருந்து பார்ப்பாங்க, எவ்வளவுதான் மோசமான படமாக இருந்தாலும் கூட இருந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம இடத்துல அப்படின்னா ஒருவேளை படம் பிடிக்காட்டி உடனே பருத்தி பால் அப்படின்னு ஒருத்தன் கத்துவான், ஒருத்தன் வந்துட்டு எழுந்து வெளில போயிட்டு இருப்பான், ஒருத்தன் வந்துட்டு இதோட முடிஞ்சு அப்போவே வந்துட்டு விமர்சனத்தை எழுதி விட்டுருவாங்க, அப்போவே வந்து ஃபேஸ்புக்கில் எதையாவது ஒன்று போட்டுருவாங்க, அதோட காலி பண்ணுவாங்க. ஆனால் அங்கே அப்படியெல்லாம் இல்லாமல் முழுசாக அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் மௌனமாக அதுக்கப்புறம் போயிட்டு விமர்சனம் பண்ணிப்பாங்க, இது எப்படி தேருமா தேராதா நல்லதா அப்படின்னு. இந்த சூழலில் அங்கே இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றது ஒரு பெரிய வியப்பாக இருக்குது, ஒரு அதிர்ச்சியாக இருக்குது எனக்கெல்லாம். அப்போது கேரளாவை பொறுத்த வரைக்கும் 100% லிட்ரஸி அப்படின்றோம், படிப்பறிவு அப்படின்றது 100% இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பெண்களுக்கு போதுமான அளவு, இப்போ நம்ம தமிழ்நாட்டை மாதிரி இல்லாமல் பெண்களுக்கு போதுமான அளவு ஒரு தற்காப்போட ஒரு எம்பவர்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகாரம் அளித்தல் மாதிரி இருக்குது. பெண்களே வந்துட்டு நிறைய கடைகளை வந்துட்டு ஆண்டர்பிரனராக இருக்கிறது இதெல்லாம் பார்க்குறோம், தொழில் முனைவரெல்லாம். ஆனால் இந்த சூழலை இந்த பாலியல் அத்துமீறல் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் இந்த மாதிரி சொல்கிறத வச்சு அது மற்றவங்க தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறாங்க. அதனால் மறுபடியும் நம்ம இதை வந்து மறுபடியும் என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு நடிகை, பிரபலமான ஒரு நடிகை, அவளையே கடத்திட்டு போய் ஒரு பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போது பாலியல் அத்துமீறல் அப்படின்றது கொஞ்சம் இயல்பாக அங்கே நடக்குது போல இருக்குது அப்படின்றத அந்த இடத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ இந்த கமிட்டியில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்புறம் சாரதா, நடிகை சாரதா இவங்கெல்லாம் உள்ளே இருந்து தான் என்ன எல்லார்கிட்டையும் வந்து பேசி கீசி அடித்தட்டில் இருந்து சாதாரணமாக ஒரு லைட் மேன் அந்த மாதிரியான எல்லா தரப்புல இருந்து பேசி ஒரு அறிக்கையை தயார் பண்ணுறாங்க. 2017 தொடங்குறாங்க, 2019 முடியுது. முடிஞ்ச உடனே முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அப்போவே வெளியில் வந்திருக்கணும் இந்த அறிக்கை. ஆனால் 5 ஆயிடுச்சு. இப்போ 2024 தான் வெளியில் வருதுன்னா அப்போ இந்த வருஷத்துல என்ன நடந்தது, ஏன் வந்து அப்போ வரல, ஏன் இப்போ வருது? இப்போ எதுக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க, அப்பயே விட்டுருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ 2019 இவங்க அறிக்கை கொடுத்த உடனே அது வந்து வெளியிடலன்ன உடனே பெரிய விமர்சனம் வந்தது. அப்புறமா தான் சொல்றாங்க ஒரு நடிகை வந்துட்டு இந்த அறிக்கைகளை வந்து வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வாங்கி இருக்கிறாங்க. என்ன காரணம் தான் சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னா எல்லார் மேலேயும் வந்துட்டு ஒரு மோசமான பார்வை வந்து வரும். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இல்லது அவங்களுக்கு பிடித்தமானவர்களா, இல்ல அவங்களேவா, அவங்களால தூண்டப்பட்டவர்களா, என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா அது வந்து வேண்டாம்,
அப்படின்னு சொல்லி சொன்னதாக இது வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் உயர்நீதிமன்றத்திலிருந்து அந்த மனு இருந்த இல்லையா அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தடை மனு அப்படின்றது தள்ளுபடி ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து வெளியில் வந்திருக்கு. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் திரைத்துறை அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியா. எல்லாருக்கும் ஒரு காட்சியில் நம்ம நடிச்சிட மாட்டோமா, அதை வச்சுட்டு நான் நடித்தேன் தெரியுமா, நான் நடிகன் தெரியுமா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துறையில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளையும் அரசாங்கம் வந்து வெளியில் விட்டுருக்கு அப்படின்றதுனால அந்த அரசாங்கத்தை நான் மனதார பாராட்டுறேன். ஒரு இடதுசாரி மனநிலையிலிருந்து ஒரு இடதுசாரி கட்சியை வந்துட்டு இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது அவங்க பெண்களுக்கான ஒரு நீதியை பெற்று தந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது வெளியில் வரும்பொழுதுதான் இத்தனை வருஷமா யோகியனா வாழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த யோகியனுக்கெல்லாம் இப்போதான் வந்துட்டு குரு 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 குருன்னு இருக்கும். இனிமேல் அந்த யோகியனை யாராவது யோகியனா மதிப்பாங்களா, யோகியனா நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் நடத்த மாட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வெளியில் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ பெண்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் குரல்கள் வந்து எழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சிறுமியை வந்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னுட்டாங்க. ஒரு வயதான பாட்டி அதுக்கும் அந்த நிலைமை, நடுத்தர வயது அதுக்கும் அந்த நிலைமை, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவங்களையும் விடுறதில்லை, வேலைக்கு போகிறவங்க அவங்களையும் விடுறதில்லை. இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பரவலாக படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த சூழலில் தான் திரைத்துறையில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. அப்படின்னா வேறு எங்கேயுமே நடக்கலையா? உடனே நம்ம ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தியா, கேரளாலாம் பார்த்தியா இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, அதனால தான் அங்கே அப்படியே வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி நம்ம ஆளுங்க பேசுறதுக்குன்னே தயாராக இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கேரளாவில் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து வெளியில் சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த அறிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களில் ஏங்க நீங்கள் வந்து சொல்லலை, ஏன் ஒரு காவல்துறையை கிட்ட போய் நீங்கள் புகார் கொடுக்கல அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறாங்க, தனி நபராக என்னை வந்து தாக்குறாங்க, அதனால என்னால் போய் சொல்ல முடியல. அப்போது திரைத்துறை அப்படின்ற ஒரு பெரிய துறையை வந்துட்டு ஒரு பூதம் மாதிரி இருந்து இவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவங்கெல்லாம் நாங்கள் தான் வந்துட்டு இதற்கு வந்து அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி இதை வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறனால எங்களை எங்கள் மீது வந்து தனி நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆண் கலைஞர்களுக்கு கூட பாதுகாப்பு இன்மை. ஆண் கலைஞர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன காரணம்னே தெரியல, ஏதோ ஒரு உப்பு சப்பான், அந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லி தடை விதிச்சிடறாங்களாம், இனிமேல் இவங்க வந்து நடிக்க கூடாது. அப்ப ஒரு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எல்லாரும் அதை வந்து பின்பற்றணும், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க இந்த பெண்கள் அந்த இயக்குநர்களுக்கோ தயாரிப்பாளர்களோ வேற யாரோ அவங்களுக்கு வந்துட்டு இணங்கலை அப்படின்னு சொன்னா இவங்க வந்துட்டு சரியில்லாதவங்க, இவங்க வந்து ஒத்துழைக்காத நடிகைகள். எதுக்கு ஒத்துழைக்காத அப்படின்றது சொல்லாம ஒத்துழைக்காத நடிகைகள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஐயோ ஏண்டா நமக்கு ஏண்டா. நம்ம சினிமா துறையில வேற நிறைய இருக்கு, ராசி பாக்குறது. ஏன்னா ஒவ்வொரு படக்காட்சியும் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த இது பூஜை பண்ற மாதிரி ஒரு காட்சியை எடுப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்கணும், ஆரம்பம் அமோகமா இருக்கணும், கோவில காட்டுவாங்க, மணி அடிக்கிறத காட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். அதனால இது வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு நபரை நாமையே தூக்கி சுமக்கணும், நமக்கு என்ன இது வந்துட்டு தொண்டா, இது சேவையாக பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம வருமானத்துக்காக பண்றோம், அதனால வேற பக்கம் போயிடலாம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல். இங்கே ராசி ஒரு விஷயம், அப்புறம் அவங்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க காட்டப்படுது. இல்லை என்ன காரணத்துக்காக தெரியல ஒரு தடையை விதிச்சிடுறாங்க. இப்போ ஆண்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு அவங்க சொல்றதை ஏதோ கேட்கல, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்க சொல்லி கேட்டாங்களா, இல்லை யாரையாவது கட்டாயப்படுத்த சொன்னாங்களா, என்னன்றது நமக்கு தெரியல. ஆண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ ரெண்டு தரப்பினருக்கும். ஆனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். ஏன் சொல்கிறேன்னா, பெண்கள் இப்போது அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கும், அவுட்டோர் போகிறீங்க அப்படின்னா ஒரு கேரவன் வேன், நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கதாநாயகி அப்படின்னா சரி அதெல்லாம் கொடுப்பாங்க. சாதாரணமாக சின்ன நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி உண்டானா இல்லை. அப்போது உடை மாற்றும் அறை கூட இல்லாமல் ஒருத்தர் வந்து எப்படிங்க இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு மோசமான போக்கு வந்து திரைத்துறையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த அறிக்கை வந்து நமக்கு சொல்லும்போது அவ்வளோ பயமாக இருக்கு நமக்கு. என்னடா திரைத்துறை அதாவது
மக்களினுடைய கலையை கலை ஆர்வத்தை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இடம். அங்கேயே மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கேயே மனிதாபிமானம் இல்லைன்னா அப்போ மற்ற துறைகளை எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ பெண்களுக்கு வந்து உடை மாற்றக்கூட அறை கூட இல்லாமல் பெண்களை வந்து நடத்துகிறாங்க இப்படின்ற மோசமான நிலைகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு என்ன தான் இருக்குது? அப்போ பெண்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? வெறும்னே ஒரு இதுதானா, பாலியலுக்கான பொருள் தானா? இன்னும் கொச்சையாக சொல்லணும் அப்படின்னா படுக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த சூழலில் இதையெல்லாம் யார் காப்பாற்ற போகிறாங்க? எங்கேருந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து உதவிக்கு வந்துட்டு ஆட்கள் வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள், பெண்களை வந்துட்டு தவறாக பார்க்கக்கூடிய தவறாக நடத்தக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கெல்லாம் பணம் குவியுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான சீர்கேடுகள் நடக்குது. எங்கெல்லாம் அதிகாரம் குவியுதோ அங்கேயும் இந்த மாதிரி நடக்குது. அப்போ பணம் குவியிற இந்த இடத்த அரசாங்கம் எல்லாருக்குமான, ஏன்னா அவங்களே வந்து பொது உடைமை கட்சி தான், எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லக்கூடிய கட்சி தான், அதனால ஒரே இடத்துல குவியக்கூடிய அந்த பணத்தை பரவலாக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு நாள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிக்கை வந்துட்டு கொடுக்கும் பொழுது நிறைய பரிந்துரைகளை சொல்றாங்க. அதுல முக்கியமான சில பரிந்துரைகள் என்னன்னா, இந்த ஷூட்டிங் நடக்குது இல்லையா, அந்த இடங்கள்ல மது போதை அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. அப்போ ஒரு மதுவும் போதையும் இருந்ததுன்னா அந்த நபர் எப்படியா இருப்பார்? அதுக்காக மதுவும் போதையும் குடிச்சிட்டதுனால்தான் இவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி கயவர்கள் தான் இந்த மதுவையும் போதையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எனக்கும் மதுவும் போதையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி செய்வேனான்னு கேட்டால் நான் செய்ய மாட்டேன், என்னுடைய இயல்பு வேற. அப்போ இயல்பிலேயே இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மது போதை இதனால ஈர்க்கப்பட்டு இன்னும் அந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமா போகுது. அப்படின்னால மதுவும் போதையும் அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு அந்த அறிக்கை வந்து நமக்கு கொடுத்து. அடுத்ததாக பெண்களுக்கு அவங்க வந்து வர்றதுக்கான போக்குவரத்துக்கான சரியான இதை வந்து கொடுக்கணும். அப்படின்னா போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க லாரியில் ஏறி வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க, யாரோட வேணாலும் வாங்க, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்குது போல இருக்குது. அதனால் அதை ஒன்று அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த உடை மாற்றுவதற்கான பாதுகாப்பான ஒரு அறைகள், அதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஓட்டுநர்கள் டிரைவர்ஸ், அந்த டிரைவர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க குற்ற பின்னணி இருக்கா, அவங்க யாரு அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா வேலையில வைங்கன்றாங்க. அவர்கள் மூலமா அச்சுறுத்தல் வருதுன்றாங்க. ஆமா, ஏன்னா கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிராப் பண்றதுக்குள்ள நம்ம இந்த காளிகாம்பாள் கோவில்ல ஒரு சாமியா இருந்தாரு பாருங்க, அவர் வந்துட்டு அந்த பக்தைய கார்ல தான் எடுத்துட்டு போய் வீட்டுல விடுறான்னு சொல்லிட்டு போதை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு பக்கம். அதனால அப்போ ஒரு பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்எஸ்எஸ் என்சிசிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன்னு ஒருத்தர் வந்தார் பாருங்க, சிவராமன். அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சரியா விசாரிச்சிருக்கணும். அப்போ இந்த பின்னணி என்னன்னு விசாரிச்சுட்டு அவங்க எல்லாம் சரியானவர்களா, அவங்க வந்துட்டு வேற எந்த வழக்குலையும் மாட்டாதவர்களா அப்படின்றத பார்த்துட்டு நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் சினிமா அப்படின்றது கனவு மாதிரி எப்படி இருக்கு, அங்கே போனோம்னா கொஞ்ச நேரம் நம்மளை மறந்து நம்முடைய இதையெல்லாம் மறந்து அந்த அளவுக்கு நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். அந்த துறைக்குள்ள எவ்வளவு சீர்கேடு பாருங்களேன். அப்போ அந்த இதை வந்துட்டு சரியா பண்ணுங்க. அடுத்தது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியம் கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோமேங்க, சித்தாள் பெரியாள்ல இருந்து, சித்தாள்னா பெண்கள், பெரியாள்னா ஆண்கள். அப்போ ஆண்களுக்கு அதிகமான சம்பளம், பெண்களுக்கு குறைவான சம்பளம். ஏன்னா பெண்கள் வந்து திடீர்னு லீவு போட்டுருவாங்களாம், குழந்தைங்களை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குமா, அவங்களால அதிகமான பலுவை தூக்க முடியும், இந்த மாதிரி உப்புச்சப்பு இல்லாத எத்தனையோ காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே காரணம் மாதிரி இங்கே நடிகைகளுக்கு ஒரு சம்பளம், நடிகர்களுக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு இருக்கிறதையெல்லாம் வந்து சமன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நிறைய பரிந்துரைகளை வந்து இந்த இது ஆணையம் வந்து கொடுத்துருக்கு. அதனால் இதையெல்லாம் சரி பண்ணாங்கன்னா இனிமேல் இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள் நடப்பதற்கு நம்ம வழி ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இங்கே ஏற்பட்டிருக்கிற இந்த விழிப்புணர்வு இன்னும் பல்வேறு மாநிலங்களில் வரும். அப்போ பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய குற்றங்களும் வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பலின்னு இருக்கும் இல்லையா, ஒரு பலிகடான், அந்த பலிகடா வந்ததுக்கு அப்புறமா தான் என்னன்றதே மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி பலிகடாவாக வந்திருக்கு. இதுக்கு மேலே மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய திரைத்துறை என்னவா இருக்குது, எப்படியா நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்.
பல முன்னணி நடிகர்களோட பேரும் இதில் வந்து அடிபடுறதா சொல்கிறாங்க. அப்படி அந்த கமிட்டியில் கொடுத்துருக்காங்களா? இப்படி முன்னணி நடிகர்கள் இருக்கும்போது அவர்கள் மேலே அரசு நடவடிக்கை எடுக்குன்னு நம்ம நம்பலாமா? முதல்ல இன்னும் பெருசாக வந்துட்டு அந்த பெயர்கள் வந்து வெளியில் வரலை. முன்னணி நடிகர்கள் இருக்கிறாங்க, இயக்குநர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கு, இன்னும் வெளிப்படையாக வரலை. ஒருவேளை வந்தால் அது பெரிய ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா யார் யார் அடிப்பாங்க, யார் எப்படி நடத்துவாங்க, அவங்கெல்லாம் சினிமாவை விட்டு ஓரங்கட்டப்படுவார்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி குற்றம் செய்தவர்களை மறுபடியும் நம்ம சினிமாவில் சேர்த்து ஊக்குவிக்க கூடாது அப்படின்றத ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா இவங்க நடிக்கிறதுனால மக்கள் பார்க்குறாங்க அப்படின்லாம் யோசிக்காம, பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம வந்துட்டு ஒரு தார்மீக ரீதியில் ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு துறையாக இதை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான நபர்களை வந்து உடனடியாக நீக்கினால்தான். அப்படி நீக்கும் பட்சத்தில் இந்த துறையில் வந்துட்டு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு ஒரு நல்ல துறையாக விளங்கும். ஏன்னா மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வந்துட்டு அதை பார்த்து தமிழ்லையும் எடுக்கிறோம், அதை பார்த்து வேறு மொழிகள்லாம் கூட எடுக்கிறோம். அப்போது மற்றவர்கள் எல்லாம் இந்த சினிமாவை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே இருக்குது. பல முன்னணி நடிகைகளும் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, தன்னையே வந்துட்டு புறக்கணிச்சிச்சு இந்த திரைத்துறை அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோடையும் கண்ணீரோடையும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க அப்பாலாம் இந்த துறையில் இருந்து, இப்போது திலகன் மகள்லாம் கூட பார்த்திங்கன்னா அவங்க அப்பாலாம் வந்து ரொம்ப அளவுக்கு பெரிய பிரபலமாக இருந்தவர், அவங்களுடைய மகள்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பாலியல் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை சரி பண்ணாதான் நல்லாயிருக்கும். அப்போ இங்கேருந்து புறப்பட்ட அந்த குரல் இன்னும் பல்வேறு மாநிலங்களில் ஒழித்து அந்த ஒழிக்கப்பட்ட அந்த குரலுக்கான நீதி கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இதுவும் ஒரு நல்ல துறையாக பரிணமிக்கும். அதனால் நம்ம மலையாள படத்தை பார்த்து எடுக்கணும் அப்படின்ற நம்முடைய ஆர்வம் இன்னும் இன்னும் கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாளத்தில் நிறைய கலைப்படங்கள் ரொம்ப ரசனையோடு எடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸ்லோவாக போகும் அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு உண்டு கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்லோவாக போகுதுன்னு. ஆனால் அதை தாண்டி அவங்க கலைகளுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அதே துறை பெண்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய வேண்டுகோள். மலையாளத்துறையை சேர்ந்த சனம் செட்டி அவர்களும் வந்து தமிழ் துறையிலும் இப்படி நடந்திருக்கு, அவங்களும் அத்திமீறி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி நினைக்கிறீங்க? பல்வேறு துணை நடிகர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் முன்னணி நடிகர் யாரும் வந்து முன்னாடி வந்து சொன்ன மாதிரி தெரியல. மீட்டு விஷயத்தில் சில பேர் சொல்லியிருக்காங்க, அது வேற. ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சதில் யாரும் பார்க்க முடியல நடிகைகள் சார்ந்து அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ் துறை சூழலில் அப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போது தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த நடிகைகள் வந்துட்டு முன்னாடி வந்து குற்றம் சுமத்திட்டாங்க அப்படின்னா தனிநபர் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அவளை தெரியாதா, அவள் யார் தெரியுமா, அவள் எப்படி தெரியுமா, அந்த மாதிரியான ரீதியில் வரக்கூடிய அந்த விமர்சனங்களை, அதுலேயும் மோசமான வார்த்தைகளால் பேசக்கூடிய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகக்கூடிய நிலமையில தான் நம்ம பார்க்குறோம். நான் ஒன்றே ஒன்று தான் மறுபடியும் சொல்லுவேன், என்னன்னா எந்த இடத்துல அதிகாரம் குவியுதோ, எந்த இடத்துல பணம் வந்து குவியுதோ அந்த இடத்துல அறம் இருக்காது. நம்ம வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் தான் சொல்லுவார், எந்த இடம் வந்து நிறுவனமாகுதோ அந்த இடம் சரிப்பட்டு வராது. அதே போலவே எல்லாமே ஒரே இடத்துல குவிஞ்சாலும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே அறமே இருக்காது. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு 40 பேருக்கு சமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் வந்து நம்ம ஹோட்டல் உணவகத்தை எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், தினமும் வேணாம் அப்படின்னு ஏன் நினைக்கிறோன்னா, அங்கே ருசிக்காக அல்லது நபர்கள் திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக வேறு எதையாவது பயன்படுத்துவாங்க, இல்லை லாப நோக்கத்திற்காக வேறு ஏதாவது ஒரு கலப்பட பொருள் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த இடத்துல ஏதாவது ஒன்று அதிகமாக குவியுதுன்னா அதில் அறம் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதனால் இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் நடிகர்களினுடைய சம்பளம் என்னன்றது நமக்கு தெரியும், இன்றைக்கி முன்னணி நடிகர்களுடைய சம்பளம் என்ன அப்படின்னா பல கோடி கணக்கில் போயிட்டுருக்கு. அப்போது 1 கோடியே பார்க்காத எத்தனையோ இளைஞர்கள் நம்முடைய நாட்டில் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது பல கோடியை வந்துட்டு பெறக்கூடிய ஒரு நடிகன் எப்படி நல்லவனாக இருப்பான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை தாண்டி இருக்கிறாங்க அப்படின்றது வேறு விஷயம், ஆனால் எப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இந்த மலையாளத்திலேருந்து கிளம்பி இருக்கக்கூடிய இந்த குரல் மற்ற மாநிலங்களுக்கும் பரவி அங்கே இருக்கக்கூடிய சீர்கேடுகளை வந்து சரி பண்ணி
பெண்களை ஒரு மனிதர்களாக ஒரு மனுஷியாக மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகினாதான் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும். அப்போதான் மற்ற துறைகள்லையும் இதை போன்ற தவறுகளை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். ரைட் மேம், ஒரு இயல்பாக இருக்கிற பொது புத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் நடிக்க வந்துட்டாங்கல்ல, நடிப்பு துறைக்கு வந்துட்டாங்க, அவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க, அரை உரை ஆடையில் அணிகிறாங்க, அவங்க தானே வந்து நடிகர்களோட நடிக்க ஒத்துக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அங்கே சேண்டல்கள் நடக்கத்தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தான் புகழ் தேவைப்படுது இல்லை, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தி இருக்கிறத பார்க்க முடியும். இது எப்படி நம்ம அணுகலாம்? அதாவது இந்த பொது புத்தியில் வந்துட்டு அவங்க நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மனிதர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான இது வந்து சிந்தனையை புகுத்தியவர்கள் கையவர்கள் இல்லையா, அவங்க பண்ணது தான் இது. அதுக்காகவே வந்து ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க, என்னென்னா குடும்ப பெண்கள். அப்போ இவங்க யார், தெருவில் போகிற பெண்களா? அப்போ இந்த குடும்ப பெண்கள்லாம் தெருவுக்கு வரவே மாட்டாங்களா? ஒரு கடைக்கு எதுக்குமே வரவே மாட்டாங்களா? வீட்டிலே இருப்பாங்களா? எவ்வளோ மோசமான போக்கு பார்த்தீங்களா? அப்போ ஆண்கள் இந்த மாதிரி வெளியில் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பேர் இருக்குது? அப்போது இதையெல்லாம் திட்டமிட்டு வேணும்ட்டே வந்து பரப்பியிருக்கிறாங்க. நீ வெளியில் வந்த அப்படின்னு சொன்னால் நீ வந்துட்டு பொதுவான ஒரு பொருள். இப்போ ரோட்டில் வந்துட்டு ஒரு தெரு ஒரு கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்து தூக்கி வீசுவீங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளாகத்தான் ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாங்க. அதை பெண்களோட புத்தியிலேயே புகுத்திட்டாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு கவிதை ஒன்று உண்டு, ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா எழுதியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு விலை மகள், அவளை பார்த்துட்டு ஒரு வீட்டு மனைவி வந்து சொல்லுவாள், உன்னால தாண்டி என் புருஷன் வந்துட்டு கெட்டு போகிறான், நீ வந்துட்டு உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்ட்டு. அவள் கேட்குறா, விலை மகள் கேட்குறா, உன் புருஷன் தானே வந்து தேடி வந்தான், நானாக உன் வீட்டுக்கு வரலைல்ல அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறா, வாழும்போது நல்ல வாழ்க்கை இல்லை, சாவில் நல்ல சாவு என்ன கெட்ட சாவு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போது இவளுடைய கணவன் அவளை தேடி போகும்பொழுது கணவனை வந்து பேசாத இந்த சமூகம் யாரை தேடி போகிறானோ அவளை வந்து பேசுது அப்படின்னா அப்போ இந்த சமூகத்தினுடைய புத்தி என்ன? அப்போ இந்த சமூகத்தினுடைய புத்திக்குள்ள அந்த பொதுவாக அந்த பொது புத்தின்னு கொண்டு வந்தது யாரு? எல்லாமே ஆணாதிக்கம் கொண்டவர்கள் தான். அந்த ஆணாதிக்கம் ஆண் வடிவில் தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அது பெண் வடிவத்துலேயும் இருக்குது. அந்த பெண் வடிவம் தான் என்ன பேசுதுன்னா, நீ தான் தெருவில் வந்துட்டியா, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ அவங்களுக்கெல்லாம் கண்ணியம் கிடையாதா, அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதா? அப்போது பொது வழிகளில் வந்துட்டு ஒரு முதல்வராக, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்கிறாங்கன்னா அவங்களோட புடவையை கட்டி பார்ப்பீங்களா? என்ன நமக்கு புரியவில்லை? அப்போது ஒரு கண்ணியம் என்பது எங்கேருந்து வருது? ஒவ்வொருத்தருடைய மனசுலேருந்து வரணும். அவங்கள பார்க்கும் பொழுது அவங்கள வந்து நம்ம கண்ணியமாக நடத்தணும் அப்படின்றது வரணும். அப்படி இல்லாமல் நீ தான் பொது வழிக்கு வந்துட்டிய, உன்னை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா, இது எவ்வளோ ஒரு மோசமான போக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இதை கொடுத்தவர்கள் வேற யாரும் கிடையாது, அவர்கள் ஆணாதிக்கம் மனநிலை கொண்டவர்கள் தான். அவங்க ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள் தான். ஓகே, நீங்கள் சொல்கிறது இந்த ஹேமா கமிட்டி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் தொழிலுக்கு வந்திருக்காங்க, தொழில் செய்பவர்களை தொழில் செய்பவர்களாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம் சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் வந்துட்டீங்கன்னா மிக்க நன்றி.